நிறைய நேரத்தில் கார் ஓட்டுற டிரைவர்னு நினச்சிக்கிறாங்க, முன்னாடி போகிற காரை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணணும், பின்னாடி இருக்கிற காரை எப்படியும் நம்ம முன்னாடி விடாத பார்த்துக்கணுன்றது மேக்ஸிமம் டிரைவர்ஸோட மென்டாலிட்டி இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். ஸ்கூலில் இதான் நடக்குது. பக்கத்தில் நம்மளோட ஒரு மார்க் எடுக்கிற பொண்ணும் நமக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மார்க்கு கம்மியாக இருக்கிற பையனோ பொண்ணும் இவங்க தான் பெரிய காம்படிஷன் நினச்சிட்ருக்கோம். பிஸ்னஸில் எப்படி தான் நடக்குது, நல்ல நண்பர்களாக இருப்பாங்க, இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார், இவர் ஒரு கார் வாங்கியிருப்பார், இவரை விட நான் முன்னேறணும்னு இவர் நினச்சிப்பார். முட்டாளுங்க தான் அப்படி நினைப்பாங்க. நான் இப்படி ஏன் சொல்கிறேன், முன்னாடி போகிற காரை நீ போட்டியாக நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி பல்லாயிரம் கார் முன்னாடி போயிட்டுருக்கு, அதை எப்போ நீ போட்டியாக நினைக்கிறேன் அப்போ தான் க்ரோ ஆகும். ஆமாவா இல்லையா? பக்கத்தில் இருக்க இந்த பொண்ணை பெருசாக மார்க் நினச்சி ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்துக்காது. எத்தனையோ ஸ்கூல்ஸில் டாப் மார்க்ஸ் இருக்குது, 100 out of 100 இருக்குல்ல, 100 தான் உன்னோட போட்டி, அதை போட்டியாக பாரு, ஒரு ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். இந்த உலகத்தோட சாபக்கேடு, மனித ஜென்மத்தோட சாபக்கேடு, மனிதர்களோட முன்னேற்றத்தை தடை பண்ணுற ஒரு பெரிய சாபக்கேடு, ஒரு பெரிய பொதக்குழி எதுனா பொறாமை, வயிற்றுச்சல். எவன் ஒருத்தன் அடுத்தவனோட முன்னேற்றத்தை பார்த்து வயிறு எரியறானோ அவன் கடைசி வரைக்கும் என்றைக்குமே முன்னேற மாட்டான். எந்த நிமிஷம் நீ பொறாமப்படுற எல்லாமே இருக்கும், உன்ட்ட நிம்மதி இருக்காது. என்றைக்கு உன் மனசு திருப்தி இல்லை, உடம்புல நோய் வரும். மனசு திருப்தி எங்கே குறைஞ்சிது? உன் பொறாமை இல்லை, வயிற்றுச்சல் இல்லை. பார்க்குற எல்லாரையுமே நீ உன் குழந்தையாக பார்க்க ஆரம்பிச்சிரு, எல்லாருக்கும் நீ தாயாக மாறிடு. தாயாக மாறிட்ட அப்படின்னா யார் மேலே உனக்கு பொறாமை வயிற்றுச்சல் வராது. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நான் எல்லாரும் கார் வாங்கட்டும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கட்டும், எல்லாரும் சிரிக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். இது பெரிய தங்கமலடா, கோல்டன் மவுண்டன், எல்லாரும் எடுத்தால் கூட வந்துக்கிட்டே இருக்கும் தங்கம், அதை எடுத்து நீ மட்டும் வச்சுக்கணும்னு நினச்சி அப்படின்னா நிம்மதி போயிடும். சந்தோஷமும் அதே மாதிரி தான், எடுத்து பகிர், உணவும் அப்படி தான், பகிர், பகிர்ந்து கொடு, சந்தோஷமாக இரு. எந்த ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில் கொண்டு வந்துடாத, இனிமேட்டு வயிற்றுச்சலை மட்டும் கொண்டு வந்துடாத. ஆனால் வயிறு எறியுறது எப்படி தடுக்கிறது? அடுத்தவங்களை பார்த்தா எனக்கு மனசேத்துக்கு முன்னா இப்பயே சொல்கிறேன், தான் மேலே நம்பிக்கை இல்லாதவன் தான்டா அடுத்தவனை பார்த்து வயிறு எறிவான். தன்னம்பிக்கை எவனுக்கு இருக்கோ அவன் என்றைக்குமே யாரையே பார்த்து வயிறு எறிய மாட்டான். அவங்க முன்னேறினாங்கன்னா அவங்க சக்தி, அவங்க விதை, நான் முன்னேறேன்னா இது என் விதை, எனக்கு ஒரு சக்தி வரும், எனக்கு ஒரு நாள் வரும், நானும் முன்னேறி காட்டுவேன். அவங்க நல்லா இருக்கட்டும், உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன், நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, மன சந்தோஷமாக கங்க்ராச்சுலேட் பண்ணேன், நான் ரசித்தேன் உங்களை, கங்க்ராச்சுலேட் பண்ணேன், அழகாக பண்ணீங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணேன். அடுத்தவங்களை வாழ்த்துறவங்க ஏற்கனவே வாழ்த்து வாங்கிட்டாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. எங்கேருந்து? என்டையர் பிரபஞ்சம் தூக்கி விட்டுரும் அவங்கள. தேங்க்யூ. பொறாமையை விட்டுரு, வயிற்றுச்சல் விட்டு.